மீனா சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, பாட்டியோட பிறந்த நாளுக்கு நாம் கொடுக்குறத சிறப்பான பரிசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க கொடுக்குற கிஃப்ட்டை விட நாம் கொடுக்குற கிஃப்ட் தான் பாட்டிக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும், நீங்களே வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மீனா சொன்னதை கேட்ட முத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல. என்ன மீனா, எனக்கே சர்ப்ரைஸ் கொடுக்குறையா, அது என்னன்னு எனக்கும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ மீனா சொல்கிறாங்க, எங்க காலையில் பாட்டிக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த கிஃப்ட்டை கொடுக்க போகிறோம், நீங்கள் எதை பற்றி யோசிக்காமல் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பாட்டியோட பிறந்த நாளுக்கு எல்லாருமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ருதியோட அம்மா அங்கே வரவும் விஜயா பார்த்தீங்கன்னா ஓடி போய் வாங்க சம்மந்தி வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி வெல்கம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாவோட அம்மாவும் சீதாவும் வராங்க. அதை பார்த்த விஜய் இருந்துட்டு இதுக்குள்ளையெல்லாம் யார் இங்கே கூப்பிட்டது அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்ருக்காங்க. அப்போ அண்ணாமலை இருந்துட்டு வாங்க சம்மந்தி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவங்களே உள்ள கூப்பிட்றாரு. அப்போ பாட்டியும் இருந்துட்டு வாமா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அப்போ ரவி இருந்துட்டு என்னப்பா எல்லோரும் வந்தாச்சுல கேக் எடுத்து வைக்கலாமா அப்படின்னு சொல்லவும் ஆ ஆமாண்டா ரவி எல்லோரும் வந்தாச்சு கேக் கட் பண்ணலாம் நீ எடுத்து ரெடியாக வெய்யே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ ரவி பார்த்தீங்கன்னா பாட்டிக்கிட்ட பாட்டி பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பாட்டி, நான் தான் உங்களுக்கு முதல் முதல்ல பிறந்தநாள் பரிசு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ பாட்டி இருந்துட்டு இருப்பா அவசரப்படாத நம்ம கேக்கெலாம் வெட்டினதுக்கப்புறம் அப்புறம் பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு ரவி இருந்துட்டு பாட்டி என்னோட பரிசே இந்த கேக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்ட பாட்டி இருந்துட்டு என்ன ரவி சொல்கிற நீயே இந்த கேக் செஞ்சியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் பாட்டி உங்களுக்காக நானே ஸ்பெஷலாக செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்ப பாட்டி அதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பாத்தியா அண்ணாமலை என் பேரன் எனக்காகவே ஸ்பெஷலாக கேக் செஞ்சுருக்கானாமா அப்படின்னு சொல்லவும் ஆமாம்மா அவன் எங்கிட்ட நேத்தே சொன்னான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பரவாயில்ல ரவி, என்னோட பிறந்த நாளுக்கு முதல் முதல்ல கொடுத்த கிஃப்டே ரொம்ப இனிப்பான கிஃப்டாக கொடுத்துருக்கனியே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட ரவி ஸ்ருதி ரெண்டு பேருமே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து கேக் கட் பண்ணுறாங்க. அப்போ வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா கை தட்டி பாட்டிக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாட்டிக்கு கிஃப்ட் கொடுக்க ரொம்ப ஆவலாக இருக்காங்க. அப்போ விஜயா இருந்துட்டு என்ன சம்மந்தி இது அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை பாட்டிக்கு தான் நான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் ஓ அப்படியா அப்போ நீங்களே முதல்ல கொடுங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லி சுதாட்டா சொல்கிறாங்க. அப்போ சுதாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையாக கொண்டு போய் பாட்டிக்கு அந்த கிஃப்ட்டை கொடுக்கவும் பாட்டி இருந்துட்டு சரிம்மா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாருமே போட்டி போட்டுக்கிறாங்க. நான் தான் கொடுப்பேன் நீ தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி போட்டி போட்டவும் அப்போ விஜய் இருந்துட்டு நான் தான் இந்த வீட்டுக்கு மூத்தவன் நான் கிஃப்ட் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டு பாட்டியை ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. என்ன விஜயா சொல்கிறேன் நீ எனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஏன் அத்தை இப்படி சொல்கிறீங்க உங்கள் பிறந்த நாளுக்கு நான் கிஃப்ட் வாங்கி கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்ட பாட்டி இருந்துட்டு இல்லை ஏன் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலை, இது நாள் வரைக்கும் நீ எனக்கு எந்த கிஃப்ட்டுமே வாங்கி கொடுத்ததில்லை, இப்போ திடீர்னு இந்த மாதிரிலாம் சொல்கிறையே அதுதான் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்குறாங்க. அப்போ முத்து பார்த்தீங்கன்னா வேறு எதுக்கு பாட்டி, நீங்கள் தான் சொன்னீங்கல்ல யார் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட்டு தரீங்களோ அவங்களுக்கு வந்து நான் ஒரு கிஃப்ட்டு தருவேன்னு சொன்னீங்கல்ல, அதை கேட்டு தான் அம்மா கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. அதை கேட்ட பாட்டி இருந்துட்டு ஆ ஆமாம் முத்து சரியாக சொன்னேன், உங்கள் அம்மா தான் எதையுமே காரியம் இல்லாமல் எந்த விஷயத்தையுமே செய்ய மாட்டாளே, அதுதான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ விஜயா இருந்துட்டு டேய் ஏன்டா இப்படி தேவையில்லாமல் பேசுகிற, ஏன் எங்கள் அத்தைக்கு நான் கிஃப்ட் வாங்கி கொடுக்கக்கூடாதா, பாருங்க அவன் எப்படி எல்லாம் பேசுகிறான் அப்படின்னு சொல்லவும் அப்போ அண்ணாமலை இருந்துட்டு டே முத்து நீ சும்மாருடா அவள் ஏதோ ஆசைப்பட்டு இப்போ தான் முதல் முதல்ல எங்கள் அம்மாவுக்கு ஏதோ வாங்கி தரணும்னு நினைக்கிறா, கொடுத்துட்டு போகட்டுமேடா அப்படின்னு சொல்லி அவர் பங்குக்கு அவரு கிண்டல் பண்ணுறாரு. அப்போ பாட்டியும் இருந்துட்டு சரி சரி நான் ஒன்று எதுவும் சொல்லலை குடு நீ என்ன தான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாட்டியும் அந்த கிஃப்ட்டை வாங்குறாங்க. இங்கே விஜயாக்கே ஒரே சந்தோஷம், கண்டிப்பாக அத்தைக்கு நம்ம வாங்கி கொடுத்துருக்க கிஃப்ட் ரொம்பவே பிடிக்கும், அதனால் அவங்க கொடுக்குற கிஃப்ட் வந்து நம்மளுக்கு தான் வரப்போகுது, என்ன கொடுக்க போகிறாங்களோ தெரியல, பணம் கொடுக்க போகிறாங்களோ நகை கொடுக்க போகிறாங்களோ எதுவாக இருந்தாலும் நானே தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி பார்த்தீங்கன்னா விஜயா கொடுத்த கிஃப்ட்டை பிரித்து பார்க்கவும் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வளையல் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை பார்த்தா பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்பட்டு பரவாயில்லையே என் மருமக முதன் முதலாக எனக்கு வளையல் வாங்கி கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு கையில் தான் போட்டுக்கிறாங்க. என்ன விஜயா இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே விஜயாவோ இருந்துட்டு ஐயோ இதை கையில் மாட்டிக்கிட்டாங்களே நம்மளுக்கு எந்த கிஃப்ட் கொடுக்கலையே அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலையும் இருந்துட்டு அம்மா உங்கள் கைக்கு அந்த வளையல் ரொம்ப நல்லா இருக்குதுமா, விஜய் அதை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ பாட்டியும் இருந்துட்டு ஓ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போய் வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம்மா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாங்க. அதை கேட்ட பாட்டி இருந்துட்டு ரொம்ப சந்தோஷம்ப்பா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா மனோஜுக்கிட்ட டேய் மனோஜ் ஏன்டா மரமாட்டம் நிற்கிற, உங்கள் பாட்டிக்கு என்ன வாங்கிட்டு வந்த கொண்டு போய் குடுடா அப்படின்னு சொல்லி சொல்லவும் இல்லைம்மா நான் வெறும் புடவதாமா வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லவும் ஏன்டா இப்படி மானத்தை வாங்குற, நீ பாட்டுக்கு இப்படி இது பண்ணிட்டு வந்திருக்கியே அந்த முத்து பையன் என்ன வாங்கிட்டு வந்திருக்கான்னு தெரியல, பாட்டியை நைஸ் பிடிக்கிறக்காக ஏதாவது வாங்கிட்டு வந்து தரணும்னு உனக்கு தெரியாதாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பாட்டி இருந்துட்டு என்ன விஜயா என் மனோஜுக்கிட்ட என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லாத்த கிஃப்ட்டு தான் கொடுக்க சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லவும் இப்போ மனோஜ் பார்த்தீங்கன்னா வராரு, இந்தாங்க பாட்டி என்னோட கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி அந்த புடவையை கொடுக்குறாரு. அதை பார்த்த பாட்டி இருந்துட்டு என்னடா உன் பொண்டாட்டி கட்டுற மாதிரி புடவை எனக்கு வாங்கிட்டு வந்திருக்க, இந்த வயசில் இந்த மாதிரி புடவையெல்லாம் நான் கட்டுவணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாட்டி சொன்னதை கேட்ட மனோஜ் பார்த்தீங்கன்னா போச்சா அப்போ பாட்டி கொடுக்குற கிஃப்ட் நம்மளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. அப்போ ரோஹிணி பார்த்தீங்கன்னா இந்தாங்க பாட்டி இது என்னோட கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கவும் அதை பார்த்த மனோஜுக்கு விஜயாக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னம்மா ரோஹிணி மனோஜ் தான் கிஃப்ட் கொடுத்துட்டானால அப்படின்னு சொல்லி விஜயா கேட்கவும் அதை கேட்ட மனோஜ் இருந்துட்டு ஆமாம் ரோஹிணி நானே கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டேனால நீ என்ன வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு.
அதை கேட்ட ரோஹிணி இருந்துட்டு, ஏன் மனோஜ், நீங்கள் உங்கள் பங்குக்கு கிஃப்ட் கொடுத்தீங்க, பாட்டிக்கு என் பங்குக்கு நான் கிஃப்ட் கொடுக்க வேண்டாமா, அதுதான் இது வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு பாட்டியும் இருந்துட்டு, எதுக்குமா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கிஃப்ட் கொடுத்தா பத்தாதா, எதுக்கு ஆளாளுக்கு தனித்தனியாக வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை பாட்டி, எனக்கு உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு, அதனால தான் இந்த கிஃப்ட் வாங்கினா, நீங்கள் கண்டிப்பாக அதை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ பாட்டியும் பார்த்தீங்கன்னா அதை பிரித்து பார்க்கவும் அதில் ஒரு மோதிரம் இருக்குது. அதை பார்த்த பாட்டி, ஓ மோதிரமா, எதுக்கும் இவ்வளோ பெரிய கிஃப்ட் எல்லாம் அப்படின்னு சொல்லவும், இல்லை பாட்டி, நீங்கள் கண்டிப்பாக இது வாங்கிக்கணும் ஆசையாக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், சரிம்மா அப்படின்னு சொல்லி பாட்டி பார்த்திங்கன்னா அந்த மோதிரத்தை கையில் போட்டுக்கிறாங்க. இங்கே மனோஜ் பார்த்தீங்கன்னா, பரவாயில்ல ரோஹிணி நம்மக்கிட்ட சொல்லாமல் இருந்தாலும் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கா, கண்டிப்பாக இது பாட்டிக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், அப்போ பாட்டி கொடுக்குற கிஃப்ட் நம்மளுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு நிற்கிறாரு. ஆனால் இங்கே முத்துக்கு பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சே, இவங்கள்லாம் இப்படியெல்லாம் பாட்டிக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க, ஆனால் நம்மளால் எதுவுமே வாங்கிட்டு வந்து கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு நிற்கிறாரு. எல்லாம் இந்த மனோஜால் வந்தது. இவன் மட்டும் அந்த மாதிரி நகையை திருடாமல் இருந்திருந்தா, இந்நேரம் நான் தான் பாட்டிக்கு பெரிய கிஃப்டாக கொடுத்துருப்பேன், நான் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த ரெட்டவடை செயினை பாட்டிக்கு வாங்கி கொடுத்துருப்பேன், ஆனால் இப்போ பாட்டிக்கு என்னால் எதுவுமே வாங்கி கொடுக்க முடியாத நிலைமைக்கு கொண்டு வந்து என்னைய மனோஜ் விட்டுட்டானே அப்படின்னு சொல்லி ரொம்பவே டென்ஷனாக நிற்கிறாரு. அப்போ அண்ணாமலை பார்த்தீங்கன்னா முத்துவை பார்த்துட்டு, என்னடா முத்து அமைதியாக நின்றுட்டுருக்கேன், நீ தான் பாட்டிக்கு எதாவது ஸ்பெஷலாக கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கிய, எடுத்து கொடுக்க வேண்டியதுதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அண்ணாமலை இப்படி கேட்கவும் முத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்போ விஜயா இருந்துட்டு, ஆமாம் அவன் என்னத்தை வாங்கி கொடுத்துட போகிறான் அப்படின்னு சொல்லி சொல்லவும், அப்போ பாட்டி பார்த்தீங்கன்னா விஜயாவை பார்த்து முறைக்கிறாங்க. என்ன விஜயா, ஏன் முன்னாடியே முத்துவை இப்படி பேசுகிற, அப்போ நான் இல்லைன்னா அவனை இப்படிலாம் பேசுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ விஜயா பார்த்தீங்கன்னா, இல்லாத்த நான் சாதாரணமாக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்போ பாட்டி பார்த்தீங்கன்னா முத்துவை விட்டு கொடுக்காம, நீ சொன்னாலும் சொல்லாட்டி என் பேரை எனக்கு எப்போவுமே ஸ்பெஷலாக தான் செய்வான், உங்கள் எல்லாத்தையும் விடவும் என் மேலே அவனுக்கு தான் ரொம்பவே பாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்க முத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னுமே கஷ்டமாக இருக்குது. சே, பாட்டி நம்மளை இவ்வளோ எதிர்பார்க்குறாங்க, ஆனால் நம்ம பாட்டிக்கு எதுவுமே வாங்காமல் வந்திருக்குமே அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அப்போ பாட்டி பார்த்தீங்கன்னா, என்னடா முத்து அமைதியாகவே நின்றுட்டுருக்க, ஏமா மீனா, ஏமா இவன் ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ மீனா இருந்துட்டு, ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க நீங்கள் கொஞ்சம் வாங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்றாங்க. அப்போ அண்ணாமலை இருந்துட்டு, எங்கம்மா மீனா போகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ பாட்டி இருந்துட்டு, அவங்க கிஃப்ட் எடுக்க போகிறாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. இங்கே மீனா பார்த்தீங்கன்னா முத்துவை கூட்டிகிட்டு இங்கே பூஜை ரூமுக்கு வராங்க. அப்போ முத்து பார்த்தீங்கன்னா, என்ன மீனா, என்னமோ பாட்டிக்கு எதுவும் ஸ்பெஷல் கிஃப்ட் வச்சுருக்கேன்னு சொன்னால் என்ன இருக்குது, நீயே பார்த்து இல்லை ஆளாளுக்கு எப்படியெல்லாம் கிஃப்ட் வாங்கி கொடுக்குறாங்க, அம்மா பாரு பாட்டி மேலே ஏதோ பாசம் இருக்க மாதிரி விலையிலலாம் வாங்கி கொடுத்துருக்காங்க, இந்த பார்லர் அம்மா மோதிரம்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க, இப்போ நான் தான் கையை விசிட்டு இங்கே வந்திருக்கேன், ஏன் இந்த ஸ்ருதியோட அம்மா கூட ஏதோ கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க, இப்போ நான் மட்டும் எதுவும் கிஃப்ட் கொடுக்கலனா அவங்க எல்லாரும் என்னை எவ்வளோ கேவலமாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி இங்கே முத்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அப்போ மீனா சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்குங்க இப்போ கவலையாக இருக்கீங்க, ஒரு பரிசு அப்படிங்கிறது ஒரு பொருளையோ காசையோ வச்சு மதிப்படுறதில்ல, நம்ம கொடுக்குற பரிசு வந்து அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும், அதுதாங்க உண்மையான பரிசு, அப்படி பார்த்தா உங்கள் கையால் நீங்கள் பாட்டிக்கு எது கொடுத்தாலும் அது சிறப்பான பரிசாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லவும், அப்போ முத்து இருந்துட்டு, என்ன மீனா விளையாடுற, என் கையில் என்ன இருக்குது கொடுக்குறக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ மீனா பார்த்தீங்கன்னா பூஜை ரூம்லேருந்து விபூதி பேக்கெட்டை எடுக்கிறாங்க. இதுதாங்க நம்ம பாட்டிக்கு கொடுக்குற பிறந்தநாள் பரிசு அப்படின்னு சொல்லி மீனா சொல்லவும், அப்போ முத்து பார்த்தீங்கன்னா, என்ன மீனா நீ விளையாடுறியா, பாட்டிக்கு இதைத்தான் நம்ம கிஃப்டாக கொடுக்குறதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ மீனா சொல்கிறாங்க, இல்லைங்க காலையில் நம்ம ரெண்டு பேர் கோயிலுக்கு போய் என்ன பண்ணணும் ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ முத்து இருந்துட்டு, கோயிலுக்கு போய் என்ன பண்ணணும், சாமிக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ மீனா இருந்துட்டு, ஆமாம் பாட்டியோட பிறந்த நாளுக்காக அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணி அவங்க 100 வயசுக்கு மேலே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிட்டோம்ல, அப்போ கோயிலில் கொடுத்த விபூதி தாங்க இது, இந்தாங்க இதை பிடிங்க, இதுதான் நம்ம பாட்டிக்கு கொடுக்க போகிற பிறந்த நாள் பரிசு அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. அதை கேட்ட முத்து இருந்துட்டு, என்ன மீனா நீ வெளியில் எல்லோரும் பார்த்தியில்ல, அம்மாவுக்கு பாட்டியை கண்டாலே பிடிக்காது, ஆனால் அவங்களே பாட்டிக்கு வந்து விளையல் வாங்கி கொடுத்துருக்காங்க, இந்த மனோஜ் பையன் புடவை வாங்கி கொடுத்துருக்கான், இந்த பார்லர் அம்மா ஒரு படிக்கு மேலே போய் மோதிரமே வாங்கி கொடுத்துருக்கு, சம்மந்தமே இல்லாத ஸ்ருதியோட அம்மா கூட ஏதோ ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க, அப்படி இருக்கும்போது நாம கொண்டு போய் இந்த கிஃப்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா அங்கே இருக்கவங்க எல்லாருமே நம்மளை கேவலமாக பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. அப்போ மீனா சொல்கிறாங்க, ஏங்க பணம் காசு நகை யார் வேணாலும் என்ன வேணாலும் கொடுக்கட்டுங்க, ஆனால் பாட்டிக்கிட்ட என்ன அதெல்லாம் இல்லாமையாக இருக்குது, ஆனால் பாட்டிக்கு இப்போ தேவை நல்ல ஆரோக்கியமும் நீண்ட ஆயுசும் தான், அப்படி பார்த்தா நாம கொடுக்குற கிஃப்ட்டு தாங்க பாட்டிக்கு ரொம்பவே ஸ்பெஷலான கிஃப்ட்டு. அதை கேட்ட முத்து இருந்துட்டு, ஆமாம் மீனா நான் கூட இதை யோசிக்காமல் விட்டுட்டேனே, கண்டிப்பாக பாட்டிக்கு இதுதான் மனசுக்கு பிடிச்ச கிஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும், அப்போ மீனா சொல்கிறாங்க, நான் அதுக்காக மட்டும் இதை கிஃப்ட்டை யோசிக்கலைங்க, உண்மையிலேயே பாட்டி நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட ஐஸோடு இருக்கணும்னு சொல்லி தான் நான் ஆசைப்படுறேன், அவங்க உங்களுக்கு மட்டும் பாட்டி இல்லை எனக்கும் அவங்க பாட்டி மாதிரி தான் அப்படின்னு சொல்லவும், அதை கேட்ட முத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. மீனா உண்மையை சொல்லட்டுமா, நாம் நினச்ச மாதிரியே பாட்டிக்கு அந்த செயினையே வாங்கி கொடுத்துருந்தா கூட நான் இவ்வளோ சந்தோஷப்பட்டுருக்க மாட்டேன், ஆனால் உண்மையாக இப்போ தான் மீனா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன், வா மீனா எவன் என்ன நினச்சா நம்மளுக்கு என்ன, பாட்டிக்கு இந்த கிஃப்ட்டை நம்ம ரெண்டு பேருமே சந்தோஷமாக கொடுக்கலாம் வா அப்படின்னு சொல்லி மீனாவை கூட்டிகிட்டு வெளியில் வராரு. இங்கே ஸ்ருதி பார்த்தீங்கன்னா பாட்டிக்கிட்ட, இந்தாங்க பாட்டி என்னோட கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லவும், என்னம்மா நீயும் தனியாக கிஃப்ட் வாங்கியிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் பாட்டி உங்களுக்காக நான் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட பாட்டி இருந்துட்டு, என்னம்மா இது இதெல்லாம் எனக்கு யூஸே பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லவும், அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, பரவாயில்ல விடுங்க பாட்டி, நீங்கள் இங்கிருந்து ஊருக்கு போகிறதுக்குள்ளே நானே உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
அப்போ அங்கே வந்த முத்துவும் மீனாவை பார்த்துட்டு அண்ணாமலை இருந்துட்டு, என்னப்பா முத்து ரொம்ப ஸ்பெஷல் கிஃப்டாக இவ்வளோ நேரம் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ விஜயா இருந்துட்டு, ஆமாம் பெரிய தூக்க முடியாத கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க, அதனால தான் இவ்வளோ லேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணுறாங்க. அதை கேட்ட பாட்டி இருந்துட்டு, ஏ விஜயா என் பேரன் வந்து எனக்கு எந்த கிஃப்ட் கொடுத்தாலும் அது எனக்கு பெருசுதா, நீ எதுக்கு இப்போ அவனை கிண்டல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே ரோகிணியும் மனோஜும் முத்துவும் மீனாவும் வெறுக்கி வெறுக்கி பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ இதுக்கு ரெண்டுகளும் சேர்ந்து பாட்டிக்கு என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்தாங்கன்னு தெரியலையே. சும்மாவே இந்த பாட்டிக்கு மீனாவை முத்துவை ரொம்ப பிடிக்கும். பத்தாவதுக்கு இந்த முத்துக்கு வேற பாட்டியை பற்றி எல்லா விஷயமே தெரியும், அதனால பாட்டியை கவுக்குற மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி இங்கே ரெண்டு பேரும் புலம்பிட்டு நிற்கிறாங்க. அப்போ இங்கே வந்த முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா பாட்டியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்போ விஜயா பார்த்தீங்கன்னா சும்மா இல்லாமல், என்ன கையில் எந்த கிஃப்ட்டையும் காணோம், எதுவுமே வாங்கிட்டு வரல, மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி காலில் விழுகிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பாட்டி பார்த்தீங்கன்னா, ஏன் விஜயா உனக்கு எதையுமே சரியாகவே யோசிக்க தெரியாதா, இப்போ வரைக்கும் நீங்கள் யாராவது எங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினீங்களா, ஆனால் என் பேரனும் என் பேத்தியும் பார்த்தியா கரெக்டாக எப்படி என் காலில் விழுந்து கரெக்டாக ஆசீர்வாதம் வாங்குறாங்க, அவங்கள பார்த்து கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் நல்லா இருங்கப்பா எந்திரிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா அந்த விபூதி பேக்கெட்டை பாட்டி கிட்ட கொடுத்துட்டு, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை பார்த்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆச்சரியமே பார்த்துட்டுருக்காங்க. இங்கே மனோஜ் ரோகிணி சிரிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. டே என்னடா எது பிட்டு பேப்பர் மாதிரி பாட்டி கிட்ட கொண்டு வந்து கொடுக்குற, இதுதான் உன்னோட பிறந்தநாள் பரிசாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மனோஜ் இப்படி கேட்கவும் இங்கே ரோகிணியும் விஜயமும் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாங்க. ஆனால் இது அண்ணாமலைக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. என்னது பாட்டிக்காக இந்த முத்து கண்டிப்பாக ஏதாவது பெருசாக செஞ்சுருப்பானே, என்ன கொடுத்துருக்கா அம்மாவுக்கு அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்ருக்காரு. அப்போ ஸ்ருதி பார்த்தீங்கன்னா, என்ன முத்து கிஃப்ட்டு எங்கே இருக்குன்னு சொல்லி பாட்டி கிட்ட எழுதி கொடுத்துருக்கீங்களா, அது எங்கே இருக்குன்னு சொல்லி பாட்டியை கண்டுபிடிக்கணுமா, இந்த ஐடியா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்டால் மீனாக இருந்துட்டு, இல்லை ஸ்ருதி பாட்டிக்கு நாங்கள் கொடுத்த கிஃப்ட்டே இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே வீட்டில் இருக்கிற ஒருத்தருக்கும் ஒன்றுமே புரியல. அப்போ பாட்டி பார்த்தீங்கன்னா அதை பிரித்து பார்க்கவும் அதில் விபூதி இருக்குது. அதை பார்த்த பாட்டிக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. அப்போ எடுத்து அதை நெத்தியில் வச்சுட்டு முத்துவும் மீனாவுக்கும் வச்சு விடுறாங்க. அப்போ மனோஜ் பார்த்தீங்கன்னா சும்மா இல்லாமல், டே என்னடா இது ஆகுன்னா என் பாட்டி என் பாட்டின்னு சொல்லுவேன், நான் கூட ஏதோ பத்து பவுன் நகை வாங்கி போடுவேன்னு பார்த்தா கடைசியில் என்னடா விபூதியை வாங்கி மூஞ்சியில் பூசிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மனோஜ் இப்படி சொல்லவும் அதை கேட்ட முத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவம் வந்துட்டு, டே அது வந்து உன்னால தான் அப்படின்னு சொல்லி சொல்ல வரவும், அப்போ மீனா பார்த்தீங்கன்னா முத்துவோட கையை பிடிச்சி தடுக்கிறாங்க. அப்போ பாட்டி பார்த்தீங்கன்னா, அவன் ஏதோ சொல்லிட்டு போகிறான் விடு முத்து, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, நான் சொல்கிறத எல்லாரும் கேட்டுக்கோங்க, என் மனசுக்கு பிடிச்சமான கிஃப்ட்டை பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லவும், அதை கேட்ட வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா, என்னத்தை சொல்கிறீங்க, நான்லாம் தங்க வளையல் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன், ரோகிணியும் மோதிரம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கா, அதை விட்டுட்டு இவன் ஏதோ விபூதி கொடுத்துருக்கான், இதை போய் நீங்கள் பெருசாக கிஃப்ட்டுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, ஒரு பரிசு அப்படிங்கிறது பொருளையோ பணத்தையோ வச்சு சொல்கிறதில்ல விஜயா, அவங்க கொடுக்குற மனசை பொறுத்து தான், அவங்க எவ்வளோ அன்பாக அதை நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதை கேட்ட முத்து இருந்துட்டு, எப்படி பாட்டி அப்படியே நீங்கள் மீனா சொன்ன மாதிரியே அப்படியே சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ பாட்டி இருந்துட்டு, அப்படியாப்பா மீனாவும் இதைத்தான் சொன்னாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் பாட்டி, நானே உங்கள்கிட்ட உண்மையை சொல்கிறேனே, உனக்கு கிஃப்ட் வாங்குறதுக்கு என் கையில் எந்த காசும் இல்லை பாட்டி, நான் ஆசைப்பட்டு உனக்கு ஒன்று செய்யணும்னு நினச்சேன், ஆனால் ஒரு திருட்டு பயிலால் அதை என்னால் செய்ய முடியாமல் போயிருச்சு. அப்போ தான் பாட்டி மீனா சொன்னான், பாட்டிக்கு பணமோ நகையோ பொருளோ உள்ள எதுவும் தேவை கிடையாது, அவங்களுக்கு தேவை நல்ல ஆரோக்கியமும் நீண்ட ஆயுசும் தான், அதனால் கோயிலுக்கு போய் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தா பாட்டி, அந்த விபூதி தான் இது அப்படின்னு சொல்லி முத்து சொல்லவும், அதை கேட்ட பாட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் நீ சொல்ல வேண்டியதே இல்லை, எனக்கே தெரியும் முத்து, நீயும் மீனாவும் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாதா, பார்த்தியா அண்ணாமலை என் பேரனும் என் பேத்தி என் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு, நீ சொல்ல அண்ணாமலை இதை விட ஒரு பெரிய பெருசு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது சரிதான், எனக்கு அப்போவே தெரியுமா முத்துவும் மீனாவும் கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு பிடிச்ச கிஃப்ட்டு தான் கொடுப்பாங்க, கண்டிப்பாக அவங்க தான் இதில் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு. அப்போ மீனா சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லைமாம்மா, பாட்டி கொடுக்குற பரிசுக்காக நாங்கள் இதை செய்யலாமாம்மா, பாட்டி நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட வருஷம் நம்ம கூட இதேமாரி சந்தோஷமாக வாழணும், அதுதான் மாமா எங்களோட ஆசை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட பாட்டியும் அண்ணாமலையும் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா, தெரியும் இந்த மீனாவை பற்றி எனக்கு அப்போவே, கையில் காசு இல்லைனால இந்த மாதிரி ஏதாவது ட்ராமா போட்டு அத்தையை கவுத்துருவான்னு சொல்லி, பார்த்தியாடா மனோஜ் இந்த மாதிரி புத்திசாலித்தனமெல்லாம் உனக்கு வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்ட மனோஜ் இருந்துட்டு, ஆமாம்மா நீ சொல்கிறது சரிதாம்மா, இந்த மாதிரிலாம் எனக்கு ரோகிணிக்கெல்லாம் நடிக்க தெரியாதுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்ட முத்துக்கு பார்த்தீங்கன்னா கோபம் வந்துட்டு, டே யாரிடம் நடிக்கிறா, நான் எதுக்கடா என் பாட்டி கிட்ட நடிக்கணும், அதுக்கு நான் எனக்கு எந்த அவசியமே இல்லைடா, நான் எப்படின்னு சொல்லி என் பாட்டிக்கு தெரியும். முத்து இப்படி சொல்லவும் அப்போ பாட்டி இருந்துட்டு, விடு முத்து இப்போ எதுக்கு கோவப்படுறேனையே, டே மனோஜ் எதுக்கு நீ இப்போ தேவையில்லாமல் முத்துவை சத்தம் போட்டுட்ருக்க, என் பிறந்த நாள் அன்னைக்கு உங்கள் எல்லாத்துக்கூட சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி தான் நான் இங்கே வந்திருக்கேன், இப்போ எதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் இது பண்ணிகிட்டு இருக்கீங்க, டே முத்து என் பையன் அங்கே வச்சிருக்க அதை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. அதை கேட்ட முத்துவும் பார்த்தீங்கன்னா அந்த பையை எடுத்துக்கொண்டு வந்து பாட்டி கிட்ட கொடுக்கவும், அப்போ பாட்டி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே பரிசு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை பார்த்து அண்ணாமலை இருந்துட்டு, என்னம்மா இவ்வளோ கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க எல்லாத்துக்குமே வா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாப்பா என்னோட பேரங்க பேத்திக்க எல்லாருமே எனக்கு சரி சமந்தா,
நான் ஏதோ இவங்களுக்குள்ளே விளையாட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இவங்க என்னமோ அதை பெருசாக பேசிட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க, நான் எல்லாத்துக்கும் தான்ப்பா கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. அதை கேட்டால் அண்ணாமலையர் வந்துட்டு, பாத்தியாடா பாட்டி எல்லாத்துக்கும் தான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க, சும்மா வீணாக சத்தம் போட்டுட்ருக்காதே அப்படின்னு சொல்லி மனோஜை பார்த்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி பார்த்தீங்கன்னா அந்த கிஃப்ட்டை எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே முத்து தான் பார்த்தீங்கன்னா பர்த்டே பார்ட்டி எப்போ முடியும், இந்த மனோஜை எப்படா இழுத்து போட்டு சாத்துவோம் அப்படின்னு சொல்லி இங்கே வெறியோட காத்துட்ருக்காரு.